போட மிஷினரிகளை பெருக்க விட்ட அடுத்த சம்பவம் வேற லெவலில். தமிழ்நாடு கடந்த சில நாட்களாகவே தமிழகம் முழுவதும் மத மாற்றத்திற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையாக உள்ள இந்துக்களை குறிவைத்து மதம் மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. இதற்கு முக்கிய காரணமாக சனாதன எதிர்ப்பு கருத்துக்கள் கூறப்படுகிறது. அதாவது தமிழகத்தில் ஆட்சியை கையில் வைத்துள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை எதிர்ப்பதாகவும் சனாதனத்தை கொடிய நோய்களுடன் ஒப்பிட்டு பேசியதும் சனாதனம் என்றால் இந்து மதம், அதனால் இந்து மதத்தை வேரோடு அழிப்பது போன்ற கருத்துக்களை தமிழகத்தின் இந்த திடீர் மதமாற்ற நடவடிக்கைகளுக்கான காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த கருத்து வெளியான பொழுது நாடு முழுவதும் இதற்கான எதிர்ப்புகள் வலுவாக இருந்தது. குறிப்பாக வட இந்தியாவில் அமைச்சர் உதயநிதிக்கு எதிரான கருத்துக்கள் மற்றும் கண்டனங்கள் அதிக அளவில் முன்வைக்கப்பட்டதை அடுத்து வழக்குகளும் பதியப்பட்டது. இதனால் அரசியல் ரீதியாகவும் திமுக சில சரிவுகளையும் கண்டது. மேலும் சமூகத்தில் அனைத்து பிரிவினரையும் ஒரே மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுவது திமுகவில் மறுக்கப்படுவதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அத்தோடு அமைச்சர் உதயநிதி சனாதனத்தை ஒழிப்பேன் என கூறியதற்கு மக்களின் ஆதரவுகளையும் கேட்டிருந்தார். ஆனால் இந்த பேச்சால் அவருக்கு கிடைத்த சரிவுகளும் விமர்சனங்களும் இவரை இதற்கடுத்து சனாதன எதிர்ப்பு பேச்சை எடுக்க விடாமல் செய்தது. ஏனென்றால் இந்த விவகாரத்திற்கு பிறகு திமுக இதுவரை கண்டிராத பல சரிவுகளையும் சந்திக்க ஆரம்பித்தது. திமுகவின் சரிவிற்கு உதயநிதியின் சனாதன பேச்சுதான் முக்கிய காரணம் என்று கூறப்பட்டாலும், உதயநிதி கடவுள் நம்பிக்கை இல்லை என்று கூறி வந்தாலும், அதற்கு அடுத்தாற்போல் சில நிகழ்ச்சிகளில் நான் கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்தவர் என்று கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறியது அரசியல் வட்டாரங்களில் கடுமையான விமர்சனத்தை பெற்றது. இந்த நிலையில் தமிழகத்தின் பல பகுதிகளில் கிறிஸ்தவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் கிறிஸ்தவ சமயத்தை பரப்புபவர்கள் இந்துக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு சென்று அங்கு மதமாற்றம் குறித்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது மறுபுறம் வழக்கமாகி வருகிறது. இந்த சூழலில் கிறிஸ்தவ சமயத்தைச் சேர்ந்த சில கும்பலாக சில கிராமங்களுக்கு சென்று மதமாற்றும் நடவடிக்கைகள் ஈடுபட்டுள்ளன. இதனை அறிந்த இளைஞர் ஒருவர், எதற்காக இங்கெல்லாம் வருகிறீர்கள்? நாங்கள் எப்பயாவது நீங்கள் இருக்கும் பகுதிக்கு வந்து மதமாற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோமா? சொல்லுங்கள் என அவர்களை அங்கிருந்து விரட்டி உள்ளார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகிறது. இதற்கு முன்பாகவும் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்தது. அது குறித்த வீடியோக்களும் இணையத்தில் வைரலானது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் இதே போன்ற ஒரு வீடியோ வெளியாகி இருப்பது தமிழகம் முழுவதும் எதற்காக இந்த மதமாற்ற மிஷினரிகள் இப்படி திடீரென கிளம்பியுள்ளனர் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. என்ன பண்ணுங்கிறீங்க? ஒன்றும் புரியல. என்ன பண்ணுங்கிறீங்கம்மா? நான் வந்து சொல்லட்டுங்களா? இந்த இடத்துல வந்து 1800 வீட்டு கிட்ட வசிக்கிறாங்க, ஏதோ காலனியோடு சேர்த்து. புரியுதுங்களா? இது எல்லாம் இந்துக்கள் வாழக்கூடிய இடம். இங்கே புரியுதுங்களா? ஒருத்தர் கூட வேற மாற்றம் ஜாதி ஆளுங்க இங்கே இல்லை. நீங்கள் என்ன வேலை பண்ணுங்கிறீங்க? உங்களுக்கு தேவையில்லாத மாதிரி அம்மா, உங்களுக்கு ஏமா இந்த வேலை? எதாம்மா உங்க மாமியார? எதா உங்க மாமியார்? ஏன் உங்களுக்கு தெரித்தாவில இந்து மதம் தெரித்தாலும் உனக்கு தினமும் மஞ்சள் பூச்சி போட்டு வைக்கிறல்ல, தெரித்தாலும் உங்களுக்கு ஏமா உங்களுக்கு இந்த வேலை? நாங்கள் எப்பாவது நாங்கள் வந்து உங்களுக்கு வேற இது வரோமா? நான் ஐயா நான் சொல்லுது கேளுங்க ஐயா, இந்த இடத்துல கிளம்புங்க ஐயா. போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன், வருவோம் இன்னும் ஒரு நேரத்தில். நீங்கள் இந்திங்கன்னா கிளம்புங்க. இல்லை இதே நானே சொல்கிறேன், உங்களுக்கு ஏன் இந்த வேலைன்னு தான் நான் கேட்குறேன். ஏன்னா எங்களுக்கு தான் பகவத்கீதையில் சொல்லிக்கிறாங்க, கிருஷ்ண பகவதா. நான் எங்களுக்கு தேவையில்லைங்க, எங்களுக்கு தேவையில்லாத விஷயம் எனக்கு தேவையில்லை ஐயா. நாங்கள் வரமாட்டோம். நீங்கள் ஏன் வரீங்க ஊர் உள்ள? ஆ இல்லை இதே வேலையாக இருக்கிறீங்களே, கிளம்புங்க. இல்லை எல்லாம் எல்லா மதத்தில் வந்து இங்கே மதம் மாற்றுற வேலை உங்களுக்கு. இது எல்லாம் இங்கே இந்துக்கள் இருக்கக்கூடிய இடம்னா இது ஏன் நீங்கள் அதில் பண்ணுறீங்க சொல்லுங்க? எல்லாம் ஒரு வேறு ஜாதி மதம் ஆளுங்க இல்லை, எல்லாம் இந்துங்க தான் இருக்கிறாங்க. இங்கே வந்து இயேசு பற்றி இல்லை தரேன், நாங்கள் தான் நோட்டீஸ் தரேன் பகவத்கீதை பற்றி. ஐயா நாங்கள் தேவையில்லாத முதல் கிளம்புங்க ஐயா. இல்லை போனால் இருந்தீங்கன்னா நான் வண்டி கூட ஊரை விட்டு தாண்டாத போல பண்ணுறோம் நான் சொல்லிட்டேன், முதல் கிளம்புங்க. எதுக்கு ஏசு பத்தி? ஏசு பத்தி அவங்க ஒன்றும் தேவையில்ல, கிளம்புங்க. ஐயா நான் ட்ரெஸ் இருக்கிறேன், நான் போட்டுருவேன், தேவையில்ல பிரச்சனை வேணா கிளம்புங்கன்ட்டேன். வேலை உங்களுக்கு